ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் மற்றும் சேனல். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணுறனால எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மனைவியை நேசிப்போம், ஒரு விதத்தில் அவளும் நம் தாய்தான். அழகான மனைவிக்கு அன்பான கணவன் எழுதியது. நான் காலையில் படுக்கையிலிருந்து எழும்புகிறேன், நீ நெருப்பு புகையோடு போராடி கொண்டிருக்கிறாய். நான் பல் துலக்குகிறேன், நீ பாத்திரங்களை புதுப்பிக்கிறாய். நான் செய்தித்தாளில் செய்திகளை சேகரிக்கிறேன், நீ வீட்டில் குப்பைகளை பெருக்குகிறாய். நான் உடலை சுத்தம் செய்கிறேன், நீ ஆடைகளின் அழுக்குகளை பிரித்து கொண்டிருக்கிறாய். நான் பசியார வயிற்றை நிரப்புகிறேன், நீ பாத்திரங்களை நீரால் நிரப்புகிறாய். நான் அலுவலகம் கிளம்புகிறேன், நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய். நான் இரவு வீடு திரும்புகிறேன், நீ இன்னும் திரும்பவில்லை சமையலறையிலிருந்து. நான் தூங்க செல்கிறேன், நீ கதவின் தாழ்பால்களையும் எரியும் மின் விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்துவிட்டே படுக்கையில் விழுகிறாய். ஒவ்வொரு ஞாயிறுகளும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள். உனக்கு உறவு வீட்டு விழாக்களில் எங்களிடத்தில் நீ, கல்வி கூடங்களின் கேள்விகளுக்கான பதில் நீ, சோக நிகழ்வுகளிலும் கண்ணீர் சிந்தியபடி நீ, எங்களின் பிரதிநிதியாக கோவில்களிலும் நீ. என் வாழ்க்கை தோழியே, இப்போதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே தயக்கமாக இருக்கிறது. கழிந்த பொழுதின் உன் ஒற்றை பதிலால் புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியரிடம் உன்னிடம் கேட்டார், வேலை பார்க்கிறீர்களாம்மா? உன் பதில், இல்லைங்க, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன். மனைவியை நேசிப்போம், ஒரு விதத்தில் அவளும் நம் தாய்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். பிரியமுடன் தமிழச்சி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.